அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சமூக இடைவெளியும் முகக்கவசமும் இனி நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது ஆகையினால் அதை யாரும் மறந்துவிடக்கூடாது நாளுக்கு நாள் கொரோனா அச்சம் பெருகிக் கொண்டே சென்று கொண்டிருக்கும் இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் அரசு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நாம் இணங்கி நடப்பதுடன் காவல்துறையினர் மருத்துவத்துறையினரின் துறையினரின் அறிவுரைகளை நாம் பண்புடன் ஏற்று நடக்க வேண்டும் நம்முடைய பாதுகாப்பு நம் கையில்தான் இருக்கிறது என்பதை அறிந்து நம்மை நாமே காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பானது எதிர்பாராமல் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்பது பற்றியும் ஐபிசி பிரிவுகள் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு என்ன கூறுகிறது என்பது பற்றியும் சற்று விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்களை வர்கள் அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்திருங்கள் எதிர்பாராத விதமாக ஒருவர் இறந்துவிட்டால் தாக்கியவர் விடுதலை பெற முடியுமா இதென்ன புதுக்கதை எப்படி சட்ட விதிகள் அதை அனுபவிக்கும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழக்கூடும் கோவையில் ஒரு நூல் மில்லில் பணிபுரியும் ஒரு நபர் அவருடைய மகன் ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாவது ஆண்டு படித்து வருகிறார் கிரிக்கெட் விளையாட்டின் போது மிகுந்த ஆர்வம் கொண்டவன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவன் நண்பர்களுடன் அருகிலுள்ள மைதானத்திற்கு காலையில் சென்றால் மாலைதான் வருவான் சென்ற வாரம் கிரிக்கெட் விளையாட்டின் பொழுது தெரியாமல் அவன் வீசிய பந்து அவன் நண்பனின் தலைமீது பட்டு காயமாகி உயிருக்கே மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பலனில்லாமல் இறந்தே விட்டான் இந்த நிலையில் இறந்துவிட்ட மாணவனின் தந்தை பந்து வீசிய மாணவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினால் குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைக்கும் விடுதலைதான் கிடைக்கும் அது எப்படிங்க என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் ஒருவன் பந்தினால் தாக்கப்பட்டு இறந்துவிட்டான் அப்ப எல்லோருமே ஒரு பந்தினால் தனக்கு வேண்டாதவரை தாக்கிவிட்டு மன்னிக்கவும் மயிலாட் கனம் நீதிபதி அவர்களே நான் தவறுதலாக பந்து வீசியதில் பந்து எதிர்பாராமல் தாக்கிதான் எதிரி இறந்துவிட்டார் எனவே நான் குற்றவாளி அல்ல என்று எல்லோரும் நீதிமன்றத்தில் கூற ஆரம்பித்தால் என்ன ஆகும் இந்தியன் பீனல் கோட் அதாவது இந்திய தண்டனை சட்ட விதிகள் குற்றங்கள் தன்மையை பொறுத்து தண்டனைகளை குற்றவாளிக்கு வழங்குகிறது மரண தண்டனை ஆயுள் தண்டனை ஃபார் லைஃப் கடுங்காவல் தண்டனை ரிகரஸ் அதாவது சிறையில் கடுமையாக உழைக்க வேண்டும் வெறுங்காவல் தண்டனை சிம்பிள் இம்பரசன்மெண்ட் சொத்துக்களை பறிமுதல் செய்தல் அபராதம் குற்றங்களை புரியும் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் சில குற்றங்களை அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறே முடிவு செய்யப்பட வேண்டும் என நமது சட்ட விதிகள் அமைக்க பொதுவாக ஆராய்ந்தால் ஒரு செயல் குற்றம் என்று தோன்றலாம் ஆனால் ஐபிசி சில பொது விதிவிலக்குகளையும் தற்காப்பு உரிமைகளையும் வழங்கியுள்ளது அவைகள்தான் ஐபிசி பிரிவு எண்பத்தி ஏழு மற்றும் ஐபிசி பிரிவு எண்பத்தி எட்டு இந்திய தண்டனை சட்ட விதிகள் ஐபிசி எண்பத்தி ஏழு மற்றும் ஐபிசி எண்பத்தி எட்டு கூறுவதை இப்பொழுது கேளுங்கள் ஐபிசி எயிட்டி செவன் ஆக்ட் நாட் இன்டென்ட் அண்ட் நாட் நோன் டு பி லைக்லி டு காஸ் டெத் ஆர் கிரேவியஸ் ஹர்ட் டன் பை கன்சன்ட் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தியானவருக்கு அவருடைய ஒப்புதல் சம்மதத்துடன் செய்திடும் செயலில் எதிர்பாராத விதமாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த பாதிப்பினை செய்தவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை குற்றவாளியாக தண்டிக்கக்கூடாது நம் திரைப்படத்தில் வரும் காட்சி போன்ற ஒரு வழக்கை இப்பொழுது பார்ப்போம் பிஷாம்பர் எதிர் ரூமட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்ற வழக்கில் மனுதாரர் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்ய முயற்சி செய்த அந்த ஊர் மக்கள் அவரை பிடித்து தாக்க ஆரம்பித்தனர் அதிலிருந்து தப்பிக்க அவரது உறவினர்கள் பஞ்சாயத்தை கூட்டினர் குற்றவாளி முகத்தில் கருப்பு சாயம் பூசி அந்த ஊர் முழுவதும் செருப்பால் அடித்து கொண்டே ஊர்வலம் செல்ல வேண்டும் என்று பஞ்சாயத்து தீர்ப்பளித்தது அதை அந்த குற்றவாளியும் முழுமனதோடு எழுத்து மூலம் ஏற்றுக்கொண்டு ஊர்வலம் வந்தார் ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் தன்னை அவமானப்படுத்திவிட்டார்கள் என வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது ஆம் எப்பொழுது குற்றவாளி தான் செய்த குற்றத்திற்காக முழு சம்மதத்துடன் தண்டனையை ஏற்றுக்கொண்டாரோ அதன் பிறகு அதை எதிர்த்து வழக்கு பதிவு செய்வதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஐ பி எண்பத்தி எட்டும் அதையே வலியுறுத்துகிறது ஒருவருக்கு அவர் சம்மதத்துடன் அல்லது அவருடைய நன்மைக்காக மற்றொருவரால் செய்யப்படும் செயல் எதிர்பாராத விதமாக துன்பத்தை அளித்துவிட்டாலும் சட்டத்தின் பார்வையில் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார் அது மரணமாகவே இருந்தாலும் சரி என்ன சார் சொல்றீங்க சற்று விளக்கமாக கூறிடுங்கள் என்று சிலர் கேட்கக்கூடும் போன்ற ஒரு பிரச்சனையில் உயர்நீதிமன்றத்தின் ஒரு பரபரப்பான தீர்ப்பினை இப்பொழுது பார்க்கலாம் தண்டா எதிர் ரெக்ஸ் என்ற வினோதமான வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது வாதி பிரதிவாதி இருவரும் நண்பர்கள் ஒருமுறை விளையாட்டாக இருவரும் முழுமனதாக ஒப்புக்கொண்டு மற்ற நண்பர்கள் முன்னிலையில் மல்யுத்தம் செய்தார்கள் அதில் தவறுதலாக தலையில் அடிபட்டு பிரதிவாதி இறந்துவிட்டார் அப்படியென்றால் வாதிக்கு கொலை குற்றம் சாட்டி தூக்கு தண்டனையா அளித்திட முடியும் இல்லை உயர்நீதிமன்றம் ஐபிசி எண்பத்தி ஏழு பிரிவின்படி அவரை நிரபராதி என விடுதலை செய்து தீர்ப்பளித்தது ஆக நாம் இந்த தீர்ப்புகளிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது பாதிப்பை ஏற்படுத்தும் நபருக்கு மரணம் அல்லது பெரிய காயம் விளைவிக்கும் நோக்கம் இல்லாது தற்செயலாக இருக்க வேண்டும் தன்னுடைய செயலால் எதிராளிக்கு மரணம் உண்டாகிவிடும் என்பதை அவர் அறியாதவராக இருக்க வேண்டும் ஒப்புதல் தருபவர் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் ஒப்புதல் கொடுப்பவருக்கு அந்த குறிப்பிட்ட செயலால் தனக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாலும் அதை ஏற்க தான் தயார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் விளையாட்டு வினையாகிவிடும் என்று நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கூறியுள்ளார்கள் தற்பொழுதுதான் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் ஹெல்மெட் அணிந்து விளையாடுகிறார்கள் ஐபிசி எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டு பிரிவு போன்றே ஒரு நபர் தன்னை தாக்க வரும் நபரிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் மேலும் பல சட்ட பிரிவுகள் உள்ளன அவைகளை இனிவரும் காணொலி நிகழ்ச்சிகளில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் என்ன நண்பர்களே ஐபிசி எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டு நமக்கு அளிக்கும் பாதுகாப்பினை பற்றி அறிந்திருப்பீர்கள் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி